அரண்மனை உள்ள ஒரிஜினல் காஸ்டிங் யாருன்னா ஆரியா நயன்தாரா. என்னோட கேரக்டர் வந்து ஆரியா, நயன்தாரா வந்து ஆண்ட்ரியா கட் பண்ணத வேண்டியதா இருந்துச்சு. ஷூட்டிங் கொஞ்சம் எல்லாம் பேசிட்டேன் ஆரியாட்டெல்லாம், பார்த்தா ராஜாராணி படம் வருது, எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஆரியாவும் நயன்தாராவும் அண்ணா தங்கச்சின்னு கும்பிட்டா என்ன ஆகுறது, திடீர்னு ஆணு ஆடியன்ஸ் பத்தினா படம் காலி. பட் அந்த நேரத்தில் எனக்கு கமர்ஷியலாக, நான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு கமர்ஷியலாக ஆரியா நயன்தாரா இருந்தால் என்னால் பல கோடி சம்பாரிச்சிருக்க முடியும். பட் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்ட் படம் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருந்துச்சு. தைரியமாக வேணாம், நாரியாக்கு ஃபோன் பண்ணி சொன்னது வேறே தப்பாக இருக்கும், நீ நயன்தாரா அண்ணன் தங்கச்சி நல்லா இருக்காதுன்ட்டு அந்த கேஸ்டிங் மாற்றினேன். இல்லை ஏன் சொல்ல வரேன்னா, முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜானர் தான் வரணும் லிமிடேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கே போக போக தான் தெரியும். உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் கான்ஃபிடெண்ட்டாக படுதோ அதை பண்ணுங்கள். ஒரு கட்டகத்தில் நம்மளை காப்பாற்றிக்க நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். அன்பேஷன் முடிச்சுட்டு நான் 6 மாதம் உட்காந்து போய் என்னை காப்பாற்ற யாரும் வரல, நானே என்னை காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நான் பண்ணினது கிரி ஆஸ் அ ப்ரொடியூசராக. அதேமாதிரி கிரி பண்ணி 2 வருஷம் ஆனவோ இப்படியே போயிட்டு இருக்கு, பார்த்தா ஒரு ஹீரோ வச்சு நான் பண்ணுறேன், அந்த ஹீரோக்கு மார்க்கெட்டே இல்லை, ஒரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறேன், பேசாமல் நடிக்கிறார். அந்த படம் முடிச்சு அடுத்த படம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என் படத்தால் மார்க்கெட் வந்து அடுத்த படத்தை பார்த்தா எனக்கே தொந்தரவு ஷூட்டிங்கில். எனக்கு நான் அப்படியே நினச்சி பார்க்குறேன், என்னோட ப்ரீவியஸ் படம் வந்துச்சு, ரிலீஸ் அன்னைக்கு நான் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன். ஹீரோவோட டியூட்டி என்ன? ஒரு ஹீரோவுக்கு 10 கோடி கொடுக்குறோம், 5 கோடி கொடுக்குறோம், 1 கோடி ரூபா கொடுக்குறோம், 20 கோடி கொடுக்குறோம். ஹீரோட டியூட்டி என்ன? அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரணும். ஒரு 20 கோடிக்கு வாங்குற ஒரு ஹீரோ அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் படத்தோட மெரிட்டை பொறுத்து தான் படம் ஓடும். அந்த ஒரு நாள் ஓப்பனிங்கே கொண்டு வர முடியாத சில ஹீரோக்கள் அவங்க பண்ணுற அட்டூழியெல்லாம் பார்க்கும்போது இவங்கள வச்சு பண்ணுறதுக்கு நம்மளே நடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். பட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் தான் அதில் ஒன்று. இந்த தலைநகரை நான் பண்ணி அது ப்ரொடியூசராக நான் பண்ணலான்னு நினைக்கும் போது அவர் ஃபஸ்ட் காப்பி ஃபுல்லாக வாங்குறேன்ட்டார். இதுக்காக 2-3 ஹீரோலாம் பேசும்போது அவர் இதே தான் சொன்னார் சார், அவருக்கு மார்க்கெட்டில் இவருக்கு எது சார் இப்படி சார்ன்ட்டு நான் நினச்சேன். இவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு, இல்லை சார் நீங்கள் பண்ணலன்னா சொல்லுங்க, நான் எப்படியாவது படம் அரைக்கணும் பிகாஸ் ஒரு வண்டி ஓடணுமே அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்காக சொல்ல, நீங்கள் நடிச்சா கூட எனக்கு ஓகே தான். இப்போ நான் விளையாட்டுக்காக சொன்னேன், இதுக்கு என்ன சார் அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று சொல்லி எதுவுமே இல்லாத பட்சத்தில் நான் தான் நடிக்கணும், என்ன சார் பண்ணுவோம், நீங்கள் நடிங்க சார் நான் பண்ணுறேன். மார்க்கெட் இல்லாமல் இவ்வளோ வச்சு பண்ணுறது விட பசங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நடிங்க, அது ஆடியன்ஸ் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்கலாம் வரும், படம் நல்லா இருந்தால் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அப்படி தான் தலைநகரம் மாறும். அது ஒரு வசதியாக போச்சு எனக்கு. சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு நாள் பேசிட்டு இருந்தபோது, அது ப்ரீவியஸ் டே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட கதை சொல்ல போயிருந்தார். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃப்ரெண்டு கதை சொல்ல போயிருந்தார். அடுத்த நாள் சத்யராஜ் சார்கிட்ட கேட்டுட்ருக்கேன், தலைவர் நேற்று அவர் கதை சொல்ல வந்தார் தலைவர் எப்படி இருந்துச்சுன்னு. தலைவர் அவர் கதை சொல்லும்போது ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து சொன்னார் தலைவர் அப்படின்ட்டு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கதையை இப்போ பார்த்து சொல்கிறது என்ன தப்பு? நான் மனசு நஷ்டம், ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து சொல்கிறார் தலைவர், அவர் கதை அவர் மனசில் நிற்கலன்னா நமக்கு எப்படி தலைவர் நிற்கும்னார். அட்ரான் செருப்புகள்கிட்ட மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கிரிப்ட் நமக்கே ஞாபகத்தில் நிற்கலைன்னா அப்போ ஞாபகத்தில் தானே பார்த்து பார்த்து பண்ணுறோம். அன்னையிலேருந்து நான் முடிவு எடுத்தேன், நம்ம கதை சொல்ல தெரியுது தெரியலங்கிறது வேறு விஷயம், பட் சொல்கிறத கான்ஃபிடெண்ட்டாக மூச்சை பார்த்து அடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து எல்லாருக்கும், டைரக்டர்களுக்கும் தேவை, நடிகர்களுக்கும் தேவை. தைரியமாக போங்க, என்ன ஒருத்தவங்க கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுக்க போகிறோம். அதான் யார்ட்டையும் வந்து தலை குனிஞ்சு கெஞ்சி எல்லாம் நிற்க தேவையில்லை. கேஷில் போங்க, அவங்களோட கேஷுவல் அப்ரோச்சே நிறைய பேருக்கு பிடிக்கும்.